ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ரெயின்போ மினிஸ்ட்ரி வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர்களின் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த வேளையிலே நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் நல்லவர், உங்களோட வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை மட்டுமே அவர் செய்கிறவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சூழ்நிலை கப்பாலே நம்முடைய தேவன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 29வது சங்கீதத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாய் கர்த்தர் இருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிற கர்த்தர் பாருங்க. ஆகினாலே ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள், உங்களோட சூழ்நிலைகள் உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. ஆகினாலதான் வேதம் சொல்லுகிறது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஆகையால் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அருமையாவுகளை நீங்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் நிரந்தரமானது கிடையாது, அது தற்காலிகமானது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அது நிரந்தரமானது கிடையாது. ஆனால் காணப்படாத ஒன்றை நோக்கி இருக்கிற நமக்கு அருமையாவுகளை, நாம் காணப்படாத உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற மக்கள், இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுக்கும் எனக்கு காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அந்த காணப்படாத உலகத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லா நன்மைகளும் அங்கிருந்து தான் உண்டாகிறது. ஆகையினால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆபிரகாம் அங்கே ராஜாவுக்கு முன்பதாக, சோதோம் ராஜாவுக்கு முன்பதாக செய்கிற ஒரு அறிக்கையை நாம் பார்க்க முடிகிற. அவன் சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் உடையவராக உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கரத்தை உயர்த்துகிறேன். இதெல்லாம் எதை காண்பிக்கிறேன்னு சொன்னால், அருமையாவுகளை நாங்கள் எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பேசப்படுகிறது. உபாகமம் 10:11 அதிகாரம் 10:11 ஆகிய வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் என்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை பற்றி பேசப்படுகிறது. அருமையாவுகளை நம்முடைய வாழ்க்கை வானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த வேளையிலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், உங்களோட வாழ்க்கை இந்த உலகத்தோடு இணைக்கப்படவில்லை, உலகத்தின் சூழ்நிலைகளோடு இணைக்கப்படவில்லை, மாறாக கர்த்தரோடு உங்களோட வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா! தைரியமா இருங்கள், கலங்க வேண்டாம், உங்களோட வாழ்க்கை கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நன்மைகளும் அங்கிருந்து தான் நமக்கு உண்டாகிறது. ஆகினால்தான் யாக்கோபு 1:11 சொல்லுகிறது, நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசியுங்கள். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு அல்ல, இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகளோடு அல்ல, என்னுடைய வாழ்க்கை வானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே எனக்கு எல்லா நன்மைகளும் ஒன்றும் குறைபடாமல் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வரும் என்பதை விசுவாசியுங்கள். கடந்த வாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு போதனை ஆரம்பித்திருக்கிறோம், எனக்கு சித்தம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு சித்தம் உண்டு? இது யார் சொன்னது? இயேசு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? குஷ்ரோகியான ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, ஏனென்றால் அவன் குஷ்ரோகத்தில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. பாருங்க, அதனாலதான் அவர் அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இதை நாம் குடற்போதனையாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஒரு அறிமுகத்தை பார்த்திருந்தோம், இது 3 நற்செய்திகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பித்திருக்கேன். மத்தேயும் மாற்கவும் குஷ்ரோகியான ஒருவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் லூக்கா குஷ்ரோகத்தால் மூடப்பட்ட ஒருவன் என்று சொல்கிறார். அவனுடைய சரீரம் முழுவதும் குஷ்ரோகத்தால் நிறைந்திருந்தது. இயேசு இந்த மனித சரீரத்தை வடிவமைத்தவர் கர்த்தர். பாருங்க, அந்த கர்த்தரே இந்த பூமியில வந்து இறங்கி இருக்கிறார். ஆகையினாலே அவர் பார்க்கிற வேளையில அவனுடைய சரீரம் அவர் உண்டாக்கின பிரகாரமாக இருக்கவில்லை, எல்லாம் சிதைஞ்சு போயிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்கிற பகுதியை நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்திருந்தோம். இயேசுவின் போதனையை பற்றி கடந்த வாரத்திலே நாம் தியானித்திருந்தோம். அந்த போதனை உண்மையாகவே மக்களை குணமாக்கினது, அந்த போதனையின் வல்லமை இருந்தது என்பதை பற்றி நாம் பார்த்திருந்தோம். கடைசியாக நாம் பார்த்து நிறைவு செய்திருந்தோம், அந்த குஷ்ரோகி இயேசு இடத்திலே வருகிறார். பாருங்க, மலையின் பின்பதாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த மனுஷன் தைரியமாக முன்பதாக வந்திருக்கிறான். வசனம் பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற பொழுது மறைந்து கிடந்த மனுஷன் வெளியரங்கமாக என்ன செய்கிறான்? கொண்டு வரப்படுகிறான். விசுவாசத்துக்கு அப்பேற்பட்ட வல்லமை. பாருங்க, தேவனோட வார்த்தையை கேட்கிற வேளையிலே வார்த்தை விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. அந்த விசுவாசம் தேவனிடமாய் நம்மை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறது. எல்லா நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் ஒரு திறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அமைகிறது என்பதை நாம் கடந்த வாரத்தில் தியானித்திருந்தோம். நாம் மறுபடி இந்த சம்பவத்தை நாம்
தியானிக்க போகிறோம். மத்திய சுவிசேஷம் 8:1-3 மறுபடி வாசிக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஸ்ரோகியான ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஸ்ரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இதைத்தான் நான் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் அருமையானவர்களே. அதிலே முதல் பகுதியை நான் இன்றைய நாள் ஆரம்பிக்கிறேன். பாருங்க, குஸ்ரோகி குஸ்ரோகத்தை பார்க்கும் விதமும், இயேசு குஸ்ரோகத்தை பார்க்கும் விதமும் என்கிற தலைப்பிலே நாங்கள் இதை தியானிக்க போகிறோம். குஸ்ரோகியின் மனநிலையும் இயேசுவின் மனநிலையும், குஸ்ரோகி குஸ்ரோகத்தை பார்க்கிற விதம், இயேசு குஸ்ரோகத்தை பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த போதனையிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பாருங்க, இந்த குஸ்ரோகியை பொறுத்தவரை இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. யூத மக்களை பொறுத்தவரை ஒரு கொடூரமான ஒரு பாவம் செய்த ஒரு மனுஷனுக்கு தான் இந்த குஸ்ரோகம் வருகிறது. ஆகையினாலே இவன் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தபடியினாலே இவன் மேலே தேவ கோபம் விழுந்திருக்கிறது, தேவ தண்டனை இவன் மேலே விழுந்திருக்கிறது என்பதுதான் அந்த நாட்களில் இருந்த மக்கள் மனதிலே இருந்த, யூத மக்கள் மனதிலே இந்த குஸ்ரோக வியாதியை குறித்த ஒரு அபிப்பிராயம். குஸ்ரோக வியாதி வந்து பாருங்க, அது வந்து அவருடைய சரீரத்தை கெட்டு போக பண்ற வியாதி, அது மற்றவர்களுக்கு பரவக்கூடிய வியாதி. ஆகையினாலதான் அந்த குஸ்ரோகத்தை வந்து அந்த நாட்களில் வந்து அவர்கள் சுய தனிமைப்படுத்தல் என்று சொல்லுவார்கள். இந்த நாட்களில் நாங்கள் ஒரு நாட்களை சந்தித்திருந்தோம். இந்த கொரோனா இந்த நாட்களிலே நாம் அந்த சுய தனிமைப்படுத்தலை நாம் பின்பற்றி இருந்தோம். பாருங்க, அந்த வியாதிப்பட்ட மக்களே சுய தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அதே மாதிரி குஸ்ரோகி ஒருவன் எப்படி அடையாளம் கண்டபோனா, ஆசாரியாவன 14 என்ன செய்வான், ஒரு தனிமைப்படுத்தி வைத்திருப்பான். அப்படி அந்த 14 பிற்பாடு இந்த வியாதி அவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவனை என்ன செய்வார்கள், பாளையத்துக்கு புறம்பாக யாருமே மக்கள் நடமாட முடியாத ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்திலே அவர்களை அவனை கொண்டே விட்டு விடுவார்கள். இதுதான் இந்த குஸ்ரோகத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இதை லேவியராகவும் 13-14 நீங்க வாசிக்கிற வேளையிலே இந்த குஸ்ரோகிகள் எப்படிப்பட்ட குஸ்ரோகங்கள் இருக்கிறது, இந்த குஸ்ரோக வியாதியில பாதை பிடிக்கப்பட்டவர்கள் சுகமடைந்தால் அவர்கள் என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை பற்றியும் அதை பற்றி வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜூத மக்களை பொறுத்தவரையும் இப்படிப்பட்ட எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆகையினாலதான் இந்த குஸ்ரோகி இயேசுவிடத்திலே வருகிற வேளையிலே அவன் கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி கேட்கிறான். பாருங்க, அவனுடைய ஒரு அறிக்கை கூட மாறுகிறது. அந்த நாட்களிலே குஸ்ரோகத்திலே ஒரு மனுஷன் இருந்தார். அவன் வந்து லேவியராகவும் 13:45-46 ஆகிய வசனங்களை வாசித்தார். அவன் வந்து ஒரு நல்ல வஸ்திரம் போட்டிருக்க முடியாது, ஒரு கிழிந்த வஸ்திரத்தை போட்டிருக்க வேண்டும். தன் தலையை அந்த வஸ்திரத்தால் மூடி, யாராவது மக்களை கண்டால் நான் தீட்டு, அதாவது அசுத்தம் உள்ளவன் என்று மக்களுக்கு அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும். ஆனால் இவனுடைய விசுவாசத்தை நாங்கள் இங்க பார்க்கிற வேளையிலே குஸ்ரோகி என்ன செய்கிறான், இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற மனுஷன், தீண்டு என்று அறிக்கையிடுகிற மனுஷன், பாருங்க, ஒரு விசுவாசத்திலே அவன் ஒரு அடியொன்றை எடுத்து வைத்து இயேசுவிடத்திலே வருகிறான், வந்து சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்கிற ஒரு அறிக்கை அவன் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்ப இந்த பகுதியை நாம் ஒரு புரிந்து கொள்ளுகிற வேளையிலே, கடந்த வாரத்திலே நாம் உங்களுக்கு நினைப்பூட்டினது போல ஆண்டவர் மனித சரீரத்தை அற்புதமாக வடிவமைத்தார். பாருங்க, மனுஷனை இந்த பூமியிலே தேவன் தனிமையாக இருக்கும்படியாக உண்டாக்கவில்லை. மனுஷன் தேவன் முதல் ஆதாம் மனிதனை உண்டாக்கின வேளையிலே தனிமை உணர்வு அவனுக்குள்ள இருக்கல. கர்த்தர் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், 2:18 மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கிறா. பாருங்க, இப்போ மனுஷனுக்கு துணை வேண்டும் என்று பாருங்க கர்த்தர் அறிந்து மனுஷனுக்கு துணையை கொடுக்கிறார். பாருங்க, நாம் குடும்பமாக இணைந்து வாழ்வது தேவ சித்தம். பாருங்க, நாம் பிரிந்து தனிமையோடு வாழ்வது கர்த்தருடைய சித்தம் கிடையாது, கர்த்தர் அதை விரும்புகிறவர் கிடையாது. பாருங்க, அதனாலதான் சபையில வந்து நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும், ஒருவரை மன்னிக்க வேண்டும், ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால ஒன்று கொண்டு 12 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் என்னவா இருக்க அவயவங்களா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். இதுல எந்த ஒரு அவயவம் பெரியது, ஒரு அவயவம் சிறியது என்று சொல்லி எந்த பாகுபாடுதையும் கர்த்தர் குறிக்கல. யூதன் என்றாலும் கிரேக்கன் என்றாலும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். நமக்கு எல்லாம் ஒன்று கொடுக்க எபேசியர் 4 ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஆவி,
எல்லாம் ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே நமக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. நாங்கள் எல்லாரையும் ஒருவரையும் ஒருவர் தங்களில் மேன்மையாக எண்ண கடவோம் என்று சொல்லி பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அப்பன்னமாக சபையை இணைத்திருக்கிறார். பாருங்க, நாம் அன்பிலும் ஐக்கியத்திலும் நாம் இருக்க வேண்டும். இயேசு யோவானுக்கு சுவிசேஷத்திலே அவர் 17 அதிகாரத்திலே இயேசு ஜபிக்கிற வேளையில் அவர் சொல்வார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறார். திருத்துவ தேவன் ஏறெடுத்த ஜபத்தை பாருங்க, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, இதைத்தான் கர்த்தர் எங்களை சரீரமாகிய சபையில் அவர் இணைத்திருக்கிறார். அதனாலேதான் நர்மையாவுகளை பிரிந்து நாம் தனிமையோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. இந்த குஷ்ரோக வியாதி வந்தா அவனை என்ன செய்வார்கள், சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து பாருங்க, கடவன் ஏதாவது இந்த வியாதியில் இருந்தா அவனை குடும்பத்திலிருந்து இவர்கள் என்ன செய்வார்கள், பிரித்து ஒதுக்கி விடுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அது அவர்கள் அந்த வியாதி அந்த குடும்பத்தையே பாதித்து விடும் என்பது அர்த்தம். பாருங்க, அதனால பாருங்க, குடும்பத்தை வடிவமைத்த தேவன் பாருங்க இந்த பூமிக்கு வந்து இறங்குகிறா. பாருங்க, மனக்குலம் உறவிலே வாழும்படியாக வடிவமைக்கப்பட்டது. கர்த்தர் தான் முதலாவது குடும்பத்தை வடிவமைத்தவர். அந்த குடும்பத்தை வடிவமைத்த கர்த்தரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து நிற்கிறா. பாருங்க, இவனுடைய வாழ்க்கை ஒரு தனிமையான ஒரு எல்லைகளில் இருப்பதை அவர் காண்கிறா. பாருங்க, உண்மையாகவே கர்த்தர் மனதுருகிறா. பாருங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்க இருக்கலாம். பாருங்க, சில நேரங்களில் பலவிதமான விசர்கள் பலவிதமான குழப்பங்கள் உங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கலாம். நான் கர்த்தர் பாருங்க இணைக்கிறவ. பாருங்க, நாம் பிரிந்திருப்பது நாம் சிதறி இருப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது என்பதை நாம் இந்த போதனையிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனோடு உறவு கொள்ளுகிறானோ அன்றைக்கு சக மனிதனோடு உறவு கொள்ள ஆரம்பிக்கிறான். கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்து பிதாவோடுமே தொடர்பு படுத்தினார். சிலுவை 2 காரியங்களை காண்பிக்கிறது. ஒன்று, நேராக நாம் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவை காண்பிக்கிறது. இன்னொன்று, எனக்கும் சக மனிதருக்கும் இடையிலான உறவு. தேவனோடு இருக்கிற உறவு ஒரு மனிதனுக்கு சரியாக இருக்கிற பொழுது சக மனிதனோடு இருக்கிற உறவு என்னவாக மாறுகிறது, சரியாக மாறுகிறது. நான் தேவனை நேசித்தால் புறனை நேசிக்கிறேன். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்று நான் பிறருக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன். தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்று நான் பிறருக்கு அன்பை கொடுக்கிறேன். தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று நான் பிறருக்கு நான் இரக்கத்தை கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருக்க அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அத்தனைகளையும் நான் உலகத்துக்கு கொடுக்கிறவனாக கர்த்தனை மாற்றியிருக்கிறார். பாருங்க, அப்ப சிலுவை வந்து சாதாரணமானது கிடையாது. சிலுவை எங்களை ஒரு மேலான எல்லைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. ஒரு அன்புக்குள்ளே, ஐக்கியத்துக்குள்ளே, ஒரு அற்புதமான எல்லைகளுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த குஷ்ரோகிய வியாதி பாருங்க மனிதனை அவனது உறவில் இருந்து என்ன செய்கிறது, பிரிக்கிறது. பாருங்க, பிரித்து விடுகிறது. பாருங்க, ஆகினால்தான் கர்த்தர் இதை எல்லாம் மாற்றுகிறார். இந்த நிலையை இயேசு முழுமையாக மாற்றி அமைக்கிறார். அதைத்தான் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிற வேளையில் அதுதான் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, குஷ்ரோக மனிதன் குஷ்ரோகத்தை பார்க்கிற விதம், இந்த வியாதி தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக அவன் எண்ணிக்கொள்ளுகிறான். பாருங்க, ஆகையினாலதான் இயேசு இடத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால். இந்த வார்த்தையை கவனி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாலாகும் என்று சொல்லி என்ன செய்கிறான், அவன் இயேசு இடத்துல வந்து கேட்கிறான். பாருங்க, காரணம் என்ன, அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்தது, இந்த வியாதி எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. அவன் அந்த குஷ்ரோக வியாதியை, குஷ்ரோகியான மனுஷன் அதை பார்த்த எண்ணம், அவன் பார்த்த பார்வை, பாருங்க, இது ஒரு இந்த வியாதி எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக பார்க்கிறான். பாருங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வியாதியை எப்படி பார்க்கிறார் என்பதை இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இயேசு உடனடியாக சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன ஆகு, சுத்தமாக. பாருங்க, இந்த காலகாலங்காலமாக சபை பாருங்க இந்த ஜபத்தை எடுக்கிறது. எதை எடுக்கிறதுன்னு சொன்னால், குஷ்ரோகி ஜபித்த அந்த விண்ணப்பத்தை எடுக்கிறார். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக. யாருக்காக ஜபிக்கிறார்கள், கொடூரமான வியாதியிலே ஒருவர் அகப்பட்டிருக்கிறான். பாருங்க, அவன் வாழ்க்கை அந்த மரணத்துக்கு ஜீவனுக்கு நடுவாக அந்த மனுஷன் போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் இந்த ஜபத்தை எடுக்கிறோம். சில நேரங்களை நாம் பார்க்கிறோம், நம்முடைய பார்வையிலே இதோட இந்த மனுஷன் வாழ்க்கை முடிந்து போகிறது, இதோட அவனோட வாழ்க்கை எல்லாமே முடிந்து போகிறது என்கிற ஒரு பார்வை நமக்குள்ளாக வந்துவிடும். உடனடியாக நாம் என்ன செய்கிறோம், அந்த மனுஷனுக்காக ஜபிக்கிலே சொல்லுகிறோம், ஆண்டவரே உமக்கு சித்தம் என்று சொன்னால் இந்த மனுஷன் என்ன ஆக்கும், சுகமாக்கும். பாருங்க, காலகாலமாக சபை இதைத்தான் செய்கிறது. குஷ்ரோகி ஜபத்தை பிடித்துதான் ஜபிக்கிறார், ஆண்டவரே இந்த வியாதி ஆண்டவரே உமக்கு சித்தம் என்று சொன்னால் இந்த மனிதனை சுகமாக்கும். ஆனால் சபை ஜபிக்க வேண்டிய ஜபம் என்ன, சுகமா இருப்பது கர்த்தருடைய சித்தம். அருமையாக, இன்றைக்கு ஒரு மனிதன் இந்த குஷ்ரோகின் ஜபத்தை கடந்து இயேசு சொன்ன ஜபத்துக்கு உள்ளே அவன் இன்றைக்கு வந்து நிற்கிறான். அவன் தான் கண் திறக்கப்பட்டவன். வியாதியை பார்க்கிற வேளையிலே வியாதி மனிதனுக்குரியதல்ல, சுகம்தான் மனிதனுக்குரியது என்ற தளத்திலே வந்து நின்று நாம் ஜபிக்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் அவன் சுகமா இருப்பது கர்த்தருடைய சித்தம். இயேசு சொன்ன வார்த்தையை தான் நாங்கள் சொல்லுகிறோம், எனக்கு சித்தம் உண்டு. மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறோம், இயேசு சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு சித்தம் உண்டு. அவன் சுகமா இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். பாருங்க, வியாதியை குறித்து பல விதமான கருத்துக்கள் நம் வாழ்க்கையிலே நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வியாதி தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அதை பற்றி மக்கள் சொல்கிறார், வியாதியை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். சிலர் கொடுப்பது இல்லை என்று சொல்கிறார்கள். வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று பேசுகிறார்கள். வியாதி தேவனுடைய ஒரு தண்டனை. கர்த்தர் தான் இந்த வியாதியை கொடுத்தார். நீ ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிற, அதனால கர்த்தர் உனக்கு இந்த உன்னை அடிக்கிறார், இந்த வியாதியை கொடுக்கிறார். இந்த வியாதியின் மூலமாய் கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்? திருத்துகிறார், உன்னை புடமிடுகிறார், நான் உன்னை வணைகிறார் என்று சொல்லி அருமையாவுகளை இந்த வியாதியை பற்றி மக்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தான் இந்த வியாதியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 2:10 யோபு சொல்லுகிறான், தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த வியாதியை ஏதாவது சரீர பலவீனங்கள், வியாதி ஏதாவது பிரச்சனைகளே மக்களால் அகப்படுற வேளையிலே இதை சொல்லுகிறாக. பாருங்க, இந்த கூற்றுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள். இதை நாம் ஏற்றுக்கொண்டால் அருமையானவர்களே, ஒரு குறுகிய எண்ணத்துடனே நாம் இருக்கிறோம் என்று வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தின. ஏன்னா இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது வியாதியை கொடுத்தவராக நீங்க எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இயேசு வியாதியை எடுத்தார், மக்களிடத்தில் இந்த வியாதி எடுத்தார், மக்களுடைய வியாதியை குணமாக்கினார் என்பதை பார்க்க முடியும். இதே மத்தேயு சுவிசேஷம் 8:17 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:4 வாசிக்கிறோம், மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடுகள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் மத்தேயு இங்கே குறிப்பிடவில்லை. சொல்ல பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அங்கே துக்கங்கள் என்ற ஏசாயா சொல்லப்பட்ட இடங்களில் அவர் நோய்களை சுமந்தார் என்று இங்கே மத்தேயுவிலே அவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். பாருங்க, இயேசு மக்களிடத்தில் இருந்த வியாதிகளை எடுத்தார், பலவீனங்கள் எடுத்தார். ஏசாயா 53:10 சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, யெகோவா தேவன் அவரை வியாதியாக்கினார் என்று சொல்லுகிறது. அவருடைய சரீரத்தை அந்த விதத்திலே கெட்டு போக பண்ணார் என்று சொல்லி வேத மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது. நம்முடைய முழு மனக்குலத்தின் வியாதியும் இயேசு மீது திருப்பப்பட்டது. நம்முடைய பாவம் இயேசு மீது திருப்பப்பட்டது. சாபம் இயேசு மீது திருப்பப்பட்டது. சரித்திரம் இயேசுவின் மீது திருப்பப்பட்டது. கல்வாரி சிலுவையில இதுதான் நடைபெற்றது. அருமையானவர்களே, அப்ப இயேசு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டா. பாருங்க, நம்முடைய நோய்களை எடுத்தார், நம்முடைய பலவீனங்கள் எடுத்தார். ஆகையினாலதான் இந்த பூமியிலே அவருடைய கரத்திலே வந்து இயேசுவின் கரத்திலே தெய்வீக பரிமாற்றம் இருந்தது. அவர் தன்னுடையதை மக்களுக்கு கொடுத்தார், எண்ணத்தை கொடுத்தார். வியாதியை எடுத்து அவர் மக்களுக்கு சுகத்தை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வியாதியை இயேசு அனுமதித்ததாக நாம் இந்த சுவிசேஷ புத்தகங்கள் எங்கும் பார்க்க முடியாது. மத்தேயு மார்க்கு லூக்காவை வாசித்து பாருங்க, எங்கேயுமே வியாதியை பார்க்க முடியாது. இயேசு சுக வியாதியை கொடுத்தார் என்பதை பார்க்க முடியாது. மாறாக வியாதியை எடுக்கிறார், சுகத்தை கொடுப்பதாக பார்க்கிறோம். அங்கு வியாதியை அனுமதித்ததாக இங்கே பார்க்க முடியவில்லை. வியாதியினால் எவரையும் தண்டித்ததாக பார்க்க முடியவில்லை. வியாதியினால் எவரையும் திருத்தியதாக நாம் பார்க்க முடியலை. மாறாக இயேசு வியாதியை எதிர்த்தார். வியாதியை பற்றி மக்கள் கொண்டிருந்த தவறான எண்ணங்களை உடைத்திருந்தார். வியாதி மனிதனுக்குரியதல்ல என்பதை மக்களுக்கு காண்பித்தார். சுகத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். வியாதி எனக்கு சொந்தமல்ல என்று அருமையாக இன்றைக்கு ஒரு மனுஷன் எண்ணுகிறானோ அவன் தான் சொஸ்த புத்தி உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். வியாதி உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அருமையாக புரிந்து கொள்ளுங்கள். அதை தான் இந்த வேளையிலே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நீங்கள் வியாதிக்காக வடிவமைக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கின வேளையிலே அவனுடைய சரீரத்தில் எந்த வியாதியையும் நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு மனுஷன் பாவத்திலே விழுந்து போனானோ அதன் பிற்பாடுதான் மனுஷன் வீழ்ச்சிக்கு பிறகுதான் வியாதிகள் மனுஷனை பிடிக்க ஆரம்பித்தது. வியாதிக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் காரணர் கிடையாது. அவர் சுகத்துக்கு மட்டுமே காரணராக இருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே நீங்கள் விசுவாசியுங்கள். ஆகையினால் அருமையாவுகளை உங்களுக்கு தைரியத்தோடு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சுகமாக இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். குஷ்ரோகத்தை பார்க்கிற ஒரு விதம் எப்படி இருக்குது? இந்த வியாதி எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தண்டனை. ஆனால் இயேசு குஷ்ரோகத்தை பார்த்த விதம் வந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இவன் சுகமாக இருக்க வேண்டும், சுகம்தான் இவனுடைய உடனடி தேவை. ஆகையினால் இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த வேளையில கூட நீங்கள் பல விதமான பிரச்சனையில் இருக்கலாம். உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஏசாயா 55:10-11 ஆகிய வசனங்களை வாசிக்கிறவர்கள், உங்கள் நினைவுகள் என்னுடையதல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய்
உங்களை பற்றிய நினைவுகள், என்னை பற்றிய நினைவுகள் அவ்வளவு பெரிதாக இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களோட பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சில நேரங்களில் வியாதி பட்டிருக்கிற சிலர் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் தான் இந்த வியாதியை கொடுத்திருக்கிறார், என்னை திருத்துவதற்காக கொடுத்திருக்கிறார், சில கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார், கிடையவே கிடையாது பாருங்கள். அப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் அருமை, அவங்களை நாம் ஒரு சரியான ஒரு எல்லைக்குள்ளே நாங்கள் கடந்து வரவில்லை. இயேசு வியாதியை எதிர்த்தார், வியாதியை மக்களிடத்திலிருந்து எடுத்தார், மாறாக சுகத்தை கொடுத்தார். இயேசுனுடைய மனநிலை என்ன? சுகம்தான் மனிதனுக்கு தேவையானது ஒன்று. ஆகையினால தான் அவருடைய தெய்வீக பரிமாற்றம் அவருடைய கரத்திலிருந்து வெளிப்பட்டு மக்களுக்குள்ளே கடந்து போனது, சுகம் மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்றது. ஹாலேலூயா! கர்த்தரை துதியுங்கள், ஒரு நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இங்கே சுகமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். விசேஷமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், இந்த நேரத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன். யாராவது பலவீனப்பட்டிருந்தால் இங்கே சுகமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். அன்றும் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஆண்டவரே குஷ்ரோகியை பார்த்த விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. தகப்பனே, அவனை பார்த்த நிமிடத்திலே அவனுக்கு சுகம் உடனடி தேவை என்பதை நீ அறிந்திருந்தீர் ஆண்டவரே. அவன் கேட்ட பொழுது அந்த வார்த்தைகள் உண்மை தொட்டது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்று சொன்னான் ஆண்டவரே. உடனடியாக நீ சொன்னீர், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக இருப்பதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்லி ஆண்டவரே நீ சுகத்தை அவனுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், யாரெல்லாம் பலவீனப்பட்டு வியாதியினாலே கலங்கி போய் பயந்து ஆண்டவர் இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அந்த வியாதிகள் மறைந்து போகட்டும். சுகம் ஆண்டவரே உம்முடைய சித்தம். ஆகையினால் உம்முடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் 1 யோவான் 5:14 குறிப்பிட்டிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்கள் சுகமாய் இருப்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே ஆண்டவரே பலவீனங்களோடு இருப்பது உம்முடைய சித்தம் கிடையாது, இவர்கள் சுகமாய் இருப்பதுதான் உம்முடைய சித்தம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம், பலவீனங்கள் மறைந்து போகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சௌக்கியமும் ஆரோக்கியமும் குடும்பங்களில் தலைக்கட்டும், உங்களுடைய கிருபை அதிகமாய் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஒவ்வொருதரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.